நாரதருக்கு எப்போது வராத வரக்கூடாத ஒரு சந்தேகம் வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோமே, இப்படி நாராயணான்னு சொல்றதுனால என்ன பலன் இருக்கு? நாராயணாங்கிற பேர்ல என்ன சக்தி இருக்கு? நாராயணா நாராயணான்னு சொல்ல சொல்ல கிடைக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் நாரதருக்கு வந்ததுனால நாரதர் அந்த நாராயணனையே பார்த்து கேட்டார், நாராயணா எப்ப பார்த்தாலும் உன் பேரையே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அப்படி உன் பேரையே நான் சொல்லிட்டு இருக்கிறதுனால நல்லதா கெட்டதான்ட்டு எதுவுமே எனக்கு தெரியல, ஆகவே உன் பேரை சொல்றதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத என் கண்ணதிர காட்டு, நான் அனுபவமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கிற. அப்படியா, சரி அப்படின்னு சொன்ன பகவான் நாராயணன், தூரத்தில் ஒரு பட்டுப்பூச்சி ஒரு பட்டு புழு இருந்தது, அந்த புழுவை சுட்டி காட்டி அந்த பட்டுப்புழு காதில் போய் நீ நாராயணான்னு சொல்லு, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொன்னார். பகவான் பேச்சுக்கு மறுபேச்சு ஏது? நாரதரும் ஓடி போய் அந்த பட்டுப்புழு காதில் நாராயணா 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 என்று மூணு முறை சொன்னார். மூணு முறை அவர் சொல்லி முடித்தாரோ இல்லையோ அந்த பட்டுப்புழு துடி துடித்து செத்து போச்சு, பதறி போயிட்டார் நாரதர். ஐயோ, ஒரு புழுவை கொன்ன பாவம் எனக்கு வந்துடுச்சே, என்ன நாராயணா உன் பேரை சொன்னால் நன்மை கிடைக்குன்னு சொன்னேன், பாவம் அந்த புழு செத்து போச்சே, ஐயோ இந்த பாவத்துக்கு நான் ஆளாகிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே நாரதர்கிட்ட பகவான் என்ன சொன்னார், நாரதா வருத்தப்படாத, புழுகிட்ட சொன்னதுனால புழு செத்து போயிட்டே அப்படின்னு வருத்தப்படாத, அதோ தூரத்தில் ஒரு மான் விளையாடு பாரு, அந்த மான் காதலை போய் நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் காதலை போய் நமோ நாராயணா நமோ நாராயணான்ட்டு மூணு முறை சொல்லியிருக்க அந்த மானும் செத்து போச்சு. இப்போ நாரதருக்கு இன்னும் பதட்டாகி போச்சு. புழுவை சொன்னேன், புழுகிட்ட போய் சொன்னேன் நாராயணான்னு, அதுவும் செத்து போச்சு, அந்த பாவம் எனக்கு வந்தது, இப்போ மான்குட்டிகிட்ட போய் சொன்னேன், ஒன்றுமே அறியாத மான்குட்டியும் செத்து போச்சு, நான் என்ன செய்வது, ஐயோ பெரிய பாவம் செஞ்சிட்டேனே நாராயணா அப்படின்னு நாராயணத்தை கேட்கும்போது அவர் சொன்னார், சரி கவலைப்படாத, இந்த முறை அது அவங்க ஒரு பசு மேய்யுது பாரு, அந்த பசுக்கு அதில் போய் சொல்லுன்னார். நாரதர் சொன்னார், நாராயணா உன் பேச்சை கேட்டு புழுகிட்ட சொன்னேன் புளிச்சத்து போச்சு, சரி அது ஒரு வித பாவம், மான்குட்டிகிட்ட சொன்னேன் மான்குட்டி செத்து போச்சு, அதுவும் ஒரு வித பாவம்தான், ஆனால் நீ இப்போ பசுக்கிட்ட சொல்ல சொல்கிற, பசு செத்து போச்சுன்னா பசுவை கொண்ட பாவம் பிரமகத்தி பாவம் என்ன வந்து சேரும், நீ என்ன விளையாட்டு காட்டாத, என்ன பாவத்தில் தள்ளாத, அதனால் வேண்டாம் அப்படின்னா, நீ முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் உனக்கு வேணும்னா பசுக்காதலையும் போய் சொல்லு, நான் சொல்லுவது நான், அதனால் நீ போய் சொல். நாரதர், நாராயணா எல்லாம் உனக்கு அற்படும், அந்த பாவங்களும் உனக்கே அற்படும், இப்போ நான் சொல்லி இந்த பசுவும் செத்து போச்சுன்னா அந்த பாவமும் உனக்கு அற்படம் தான் அப்படின்னு சொல்லி பசுக்காதில் போய் ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறார். இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பசு நாலு காலையும் பரப்பி துடி துடித்து விழுந்து செத்து போச்சு. இப்போ நாரதருக்கே ஒரு சந்தேகம், புலி செத்தது மான் செத்தது இப்போது பசுவும் செத்தது, அப்படின்னா பகவானுடைய பேரை சொல்வது நன்மை இல்லையா, பகவானுடைய பேரை சொன்னால் மரணம்தான் கிடைக்குமா, பகவானுடைய பேரை சொன்னால் இறுதி காலம்தானா, பகவான் பேரை சொன்னால் கதிமோட்சம் என்பது இல்லையா, பகவான் பேரை சொன்னால் நிம்மதி கிடையாதா, மரணம்தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து போச்சு. இந்த சந்தேகத்தோடு மீண்டும் நாராயணன்கிட்ட கேட்டார். நாராயணர் என்ன சொல்கிறார், இந்த நாட்டு அரசனுக்கு புதுசாக ஒரு இளவரசன் பிறந்திருக்கிறான், அவன்கிட்ட போய் நீ இந்த நாராயணா சொல்லு, அப்போ தெரியும் உனக்கு விடைங்கிற, பசுவை கொண்டேன் பெரும்பாவும் குழந்தையும் கொல்ல சொல்றியா அப்படின்னு நாரதருக்கு சொல்லவும், இல்லை நீ கண்டிப்பாக சொல்லித்தான் தீரணும்,
போய் சொல்லுன்ற நான் கடவுள் வற்புறுத்தவும். வேறு வழியே இல்லாமல் பிறந்த புதுசாக பிறந்த அந்த இளவரசன் காதில் போய் ஓம் நமோ நாராயணாங்கிறார். அதிசயத்திலே அதிசயம், அந்த இளவரசன் சாகலை. இப்போ நாரதருக்கு சந்தோஷம் தாங்கலை, நாராயணர்கிட்ட ஓடி வர்றார், நாராயணா இளவரசன் சாகலை, அவன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே நாரதரை பார்த்து, இப்போ புரிஞ்சுக்கிட்டியா நாராயணா என்ற நாமத்தினுடைய மகிமை என்ன? எப்படி எனக்கு தெரியலையே, புழுவாக இருந்தது நாராயணா என்ற பெயரை கேட்டவுடன் அந்த பிறவியிலிருந்து முத்தி பெற்று மானாக பிறந்தது, நாமத்தை கேட்டு பசுவாக பிறந்தது. பசுவாக பிறந்த ஜீவன்தான் நாராயணா என்ற நாமத்தை கேட்டு இப்போது இளவரசராக பிறந்திருக்கு. நாராயணா என்ற ஒரு நாமத்தை கேட்டதனாலேயே புழு ஒன்று இளவரசனாக மாறியது என்றால், நாராயணா என்ற நாமத்தை மீண்டும் மீண்டும் சொன்னால் உனக்கு எக்கதி கிடைக்கும் என்பதை சற்று நினைத்துப்பார் என்று சொன்னார். ஆகவே பகவானுடைய நாமம் என்பது பகவானாகவே இருக்கிறது. நாம் பகவானை அனுதினமும் பெரிய அளவிலே பூஜை செய்து பூஜிக்க முடிகிறதோ இல்லையோ, அவனுடைய பெயரை எப்போது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நமது வாழ்க்கை ஒரு சாதாரண புழு கேட்டதனாலேயே இளவரசனாக பிறந்ததனால் பிறந்துச்சுன்னா அந்த நாராயணா என்கிற நாமத்தை மீண்டும் மீண்டும் நாம் சொன்னால் நம்ம எந்த கெதியை எவ்வளவு பெரிய நற்பேரை நம்ம அடைவோங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் பல துக்கம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் பல துயரம் இருக்குது, துன்ப சாகரத்திலேயே கிடந்து உடஞ்சிட்ருக்கோம். இந்த சாகரத்தில் இருந்து நாம் வெளியில் வரணும்னு சொன்னால் நீச்சல் அடித்து நம்மால் முடியாது. நாராயணா என்ற பெயர், நாராயணா என்ற நாமம் துன்ப கடலை கடந்து வர்றதுக்கு தோணி மாதிரி நமக்கு உதவும். அதனால் நாம் இறைவனுடைய பவித்திரமான பெயரை நாராயணா என்ற நாமத்தை அல்லும் பகலும் 60 நாடிகையும் நாம் சொல்ல ஆரம்பித்தார், மனசால் நினைக்க ஆரம்பித்தார், நிச்சயம் நமக்கு கதிமோட்சம் மட்டுமல்ல துன்பத்திலிருந்து விடுதலையே கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். குரு மிஷன், விழுப்புரம் மெயின் ரோடு, பாடகனூர், திருக்கோவிலூர் வட்டம்.